ஆரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீ வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வாறு கழ்வாழி அருளிச்செயல்வாழி தாழ்வாதமில் குலவர்தாம் வாழி எழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமரை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்த பெரியாழ்வார் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா என்று அவனை கண்ணனாகவே பார்த்தார். மேலே கிருஷ்ணாவதார சரித்திரங்களை அனுபவிக்க தொடங்கினவர் தம்மை யசோதை போலவே பாவித்துக் கொண்டு அந்த யசோதை பேசின பேச்சுக்களையும் தாமான தன்மையிலே பேசுகிற பேச்சாயும் அமைந்திருக்கின்ற ஒரு திருமொழி, அதுதான் சீதக்கடலுள் என்று தொடங்குகின்ற இரண்டாம் திருமொழி. வண்ணமாடங்கள் சூழ் என்கிற முதல் திருமொழியிலே கண்ணபிரான் பிறந்த காலத்திலே ஏற்பட்ட சம்பிரமங்களை எல்லாம் அனுபவித்தவர். அந்த கண்ணபிரான் குழந்தையாக இருக்கிற பொழுது அவனுடைய தாயான யசோதை அந்த கண்ணபிரானுடைய அவயவங்களினுடைய அழகையெல்லாம் கொண்டு வந்து மற்றவர்களுக்கு காட்டும் பொழுது என்ன வார்த்தை சொன்னாலோ அதே போல இவரும் பாத கமலங்கள் காணீரே, உதரம் இருந்தவா காணீரே, உந்தி இருந்தவா காணீரே என்று ஓரோர் அவயவமாக அப்படி காட்டிக்கொண்டு வருகிறார். அதிலே இப்பொழுது பன்னிரண்டாவது பாசுரம் என்று இந்த பாசுரத்தில் அழைக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், மைத்தடங்கண்ணி அசோதை வளர்க்கின்ற சிறுப்புள்ளை. இந்த கண்ணன் ஆறு தெரியுமா, யசோதை வளர்க்கின்ற சிறுப்புள்ளை. இரண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். யசோதை பாவனையிலே பெரியாழ்வார் பாடுகின்ற பாசுரம் என்று சொன்னால் அப்ப யசோதை வளர்க்கின்றாய் என்று யசோதையை அப்படி படுக்கையிலே சொல்லலாமா, நான் வளர்க்கின்றாய் என்றெல்லாம் சொல்ல வேண்டும் என்று இப்படி ஒரு கேள்வி எழும். அதற்கு இரண்டு விதமான சமாதானங்கள். யசோதையாக நான் வளர்க்கிறாய் என்று பொருள் கொள்ளலாம். அல்லது பெரியாழ்வார் இதிலே தாமான தன்மையும் அவருக்கு கலந்து செல்கிறது இத்திருவாய்மொழியிலே, இத்திருமொழியிலே அவருக்கு கலந்து செல்கிறது என்று சொல்லியிருக்கிறபடியினாலே இது தாமான தன்மையில் சொல்லுவதாகவும் சொல்லலாம். ஆனால் யசோதை அவள் என்ன பண்ணினாள், அந்த எம்பெருமானுடைய கைத்தலங்கள் வந்து காணீரே என்று சொன்னாள் அல்லவா, அதுதான் பெரியாழ்வார் இங்கே தாமும் சொல்லுகிறார், கைத்தலங்கள் வந்து காணீரே என்கிறார். அப்படி சொல்லுகிற பொழுது இந்த யசோதையை எப்படி வர்ணிக்கிறார் என்னால், மைத்தடங்கண்ணி, ஆஹா, நன்றாக கரிய கண்களை உடையவள் அல்லது மையணிந்த கண்களை உடையவள் என்று அவளை வர்ணிக்கிறார். இந்த மையணிந்த கண் என்று சொல்றதனுடைய காரணம் என்ன என்னால், குழந்தைகளை தாயார் சீராட்டுகின்ற பொழுது தங்களை நன்றாக அலங்கரித்துக் கொண்டுதான் இருப்பாள். அது அடுத்த பாசுரத்திலேயும் அது தெரிவிக்கப்படுகிறது. வண்டமறு பூங்குழல் ஆய்ச்சி என்று அந்த பாசுரத்திலேயும் தெரிவிக்கப்படுகிறது. அல்லது குழந்தை பிரசவித்தவர்கள் கண்டிப்பாக கண்ணுக்கு மையிட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஏதோ வைத்திய சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதாம். ஆயினாலே இங்கே என்ன பண்ணுகிறாள் யசோதை, மைத்தடங்கண்ணி என்று கண்ணிலே மையை இட்டுக் கொண்டிருக்கிறாள். அல்லது அவள் எப்பொழுதும் நல்ல அழகான கண்ணை உடையவள், மை போன்ற கரிய கண்ணை உடையவள் என்றும் சொல்லலாம். அதற்கு மேலே ஒரு விஷயம் இருக்கிறது. மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்றா, அவள் வளர்த்தாள் இந்த குழந்தை, கண்ணனாகிற குழந்தையை. இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை என்னால், செய்தலை நீல நிறத்து சிறுப்புள்ளை. செய்தலை நீலம், நீலோத்பலம் என்று ஒரு புட்பம், அது வயல்களிலே அப்படி வளருமா, அதனால செய்தலை நீல அப்படி என்னால், செய்தலை என்னால் அந்த செய் என்றால் நிலம், அதில் இருக்கக்கூடிய நீலம் என்கிறது ஒரு புட்பம், அதனுடைய நிறத்தை உடையவன் எம்பெருமான். பூவையும் காயாவும் நீலமும் பூக்கின்ற காவிமலர் என்றும் காண்டோரும் பாவியன் மெல்லாவி மெய்மிகவே பூரிக்கும் அவ்வவையெல்லாம் பிரானுருவே என்று நம்மாழ்வார்
திருவாய் மொழியில் அதாவது பெரிய திருவந்தாதியிலே தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானுடைய திருமேனி அப்படி நீலோற்பலம் போலே இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். அதைத்தான் இங்கேயும் செய்தலை நீல நிறத்து சிறுப்புள்ளை. மைத்தடங்கண்ணியான யசோதை, அவள் எப்பொழுதும் தன்னுடைய கண்ணை விட்டு அகலாமல் அந்த குழந்தையை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறபடியினாலே அவள் வளர்க்கின்ற பிள்ளையும் நீல நிறத்து செருப்புள்ளை. நீல நிறம் என்னால் கருநீலம். இவனுடைய கரிய கண்களாலே பார்த்து பார்த்து வளர்த்த குழந்தை அது எப்படி இருக்கும் என்றால், அதுவும் கருநீலமாக அதே நிறத்தில் இருக்கிறதா? அது இவளுடைய கண்ணினுடைய நிறம் அந்த குழந்தையினுடைய உடம்பிலே ஏறி அப்படி இருக்கிறது என்று கூட பெரியோர்கள் அழகாக காட்டுகிறார்கள். செய்தலை நீல நிறத்து செருப்புள்ளை. அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய விசேஷம் என்ன என்றால், நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரேன். இந்த கண்ணபிரானுடைய கைத்தலங்களை வந்து பாருங்கள் என்கிறார். இந்த கைத்தலம் எப்படி இருக்கிறது என்னால், நெய்த்தலை நேமி சங்கு என்று, நெய்த்தலை நேமி என்கிறது சக்கரத்தை சொல்கிறது. அதாவது ஆயுதங்களுக்கு எப்பொழுதும் அது பழுதுபடாமல் இருப்பதற்காக நெய் பூசுதல், நெய் எண்ணெய் முதலானது பூசி வைப்பது என்று ஒன்று உண்டு. அதை கருத்திலே கொண்டு நெய்த்தலை நேமி என்று தெரிவிக்கிறார். அல்லது இப்படியும் சொல்லலாம், கண்ணபிரான் எப்பொழுதும் கையும் நெய்யுமாகவே இருப்பான் அல்லவா, அவன் பிடித்திருக்கிறபடியினாலே அந்த நேமியிலே சக்கராயுதத்திலேயும் அந்த வெண்ணையினுடைய வாசம் படிந்து விட்டது என்று கூட வேடிக்கையாக சொல்லுகிறார்கள். ஆக நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள், சங்கும் கூட கையிலே இருக்கிறது, அப்படிப்பட்ட கைத்தலங்களை வந்து பாருங்கள். ஆனால் திருவாய்ப்பாடியிலே கண்ணபிரான் இப்படி யசோதனுடைய குழந்தையாக வளர்கிற காலத்தில் சங்க சக்கரங்களோடு இருந்தானா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கும் இரண்டு விதமான சமாதானம் ஒன்று சொல்லப்படுகிறது. ராமாவதாரத்தில் போலே கிருஷ்ணாவதாரத்திலே சங்க சக்கரங்களை காட்டுவதில்லை என்று கண்ணன் விரதம் வைத்துக் கொள்ளவில்லை. எத்தனையோ பேர்களுக்கு ஆட்டி இருக்கிறான். பிறக்கிற பொழுதே தேவகி ஜாதோசி தேவ தேவேஷா சங்கச்சக்கர கதாதரா என்றெல்லாம் சொல்லி இருக்கிறான் அல்லவா. அது மட்டுமல்ல, திருவாய்ப்பாடியிலேயும் கூட அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் என்கின்ற இடத்துல சில பேருக்கு அப்பூச்சி காட்டும் பொழுது கண்ணன் சங்கச்சக்கரங்களை கோபிகைகளுக்கும் காட்டி இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதே போல யசோதைக்கு என்ன காட்டினான் என்னால், வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே என்று சப்த லோகங்களையும் தன்னுடைய வாய்க்குள்ளே காட்டினவன் இவன் தன்னுடைய சங்கு சக்கரங்களையும் அந்த யசோதைக்கு காட்டி இருப்பான் என்றே கொள்ளலாம் என்பதாக ஒரு சமாதானம். மற்றொரு சமாதானம் என்னவென்றால், அந்த சங்கம் சக்கரமும் நிலாவிய கைத்தலங்கள் என்று சொன்னால் சங்கு சக்கரங்களாகிற ஆயுதங்களை இந்த இடத்திலே சொல்லவில்லை. பின்ன என்ன சொல்லப்படுகிறதுனா, இந்த கையிலே சங்கு சக்கர ரேகைகள் இருக்கின்றன என்று அப்படியும் கொள்ளலாம். ஏன்னா ரொம்ப சாத்விகமான பரம புருஷர்கள், புருஷோத்தமர்களான உயர்ந்த வியக்திகளுக்கு சாமுத்திரிகா லட்சணத்தின் படி என்ன சொல்லி இருக்கிறதுனா, கைகளிலே சங்கு சக்கர ரேகைகள் இருக்குமா? ஆ கண்ணபிரான் புருஷோத்தமனான குழந்தை இல்லையா, ஆயினாலே அவனுடைய கையிலே சங்கு சக்கர ரேகைகள் அப்படி இருக்கின்றன என்பதை கருத்தில் கொண்டுதான் இப்படி பாசுரம் பாடப்பட்டது. ஆ நெய்த்தலனேமியம் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே கணங்குழையீர் வந்து கணங்குழையீர்னா நல்ல பொன்னாலே அணியப்பட்ட குழை தோடுகளை அணிந்த பெண்களே, நீங்கள் வந்து பாருங்கள், இந்த கண்ணனுடைய அழகை வந்து பாருங்கள் என்று இந்த பாசுரத்திலே அழைத்தார்கள். அடுத்தபடியாக 13வது பாசுரம், அதில் என்ன அபயம் தெரிவிக்கப்படுகிறது என்னால், அந்த எம்பெருமானுடைய கண்டம் கைக்கு பிற்பாடு அவனுடைய கழுத்து தெரிவிக்கப்படுகிறது. இந்த கழுத்து எவ்வளவு அழகான கழுத்து, அதை வந்து பாருங்கள் என்று தெரிவிக்கிறாளாம். ஆக்கி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவல பொட்டற்கு அண்டவந்தாட அடங்க விழுங்கிய கண்டவிருந்தவாதானீரே காரியர் வந்து காணீரே என்று அழைக்கிறாள். அதாவது இது எம்பெருமான் அவனுடைய கண்டமிருந்தவா காணீரே, கண்டபிரானுடைய கழுத்தை வந்து பாருங்கள். பண்டவர் பூங்குழல் ஆய்ச்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவல கூட்டன் என்றால் என்ன பொருள், உண்மையிலே யசோதைக்கு பிறந்தவன் அல்லனே கண்ணன், அவன் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்தவன் அல்லவோ, ஆனால் இங்கே
யசோதை என்ன பண்ணுகிறாள், அதை அவனை தன்னுடைய மகனாகவே நினைத்து வளர்க்கிறாளா? அதைத்தான் சொல்லுகிறார். இது யசோதைக்கு தெரியாது, இவன் தேவகியனுடைய புத்திரன் என்று யசோதை அறிய மாட்டாள். ஆனால் அதை ஆழ்வார் அறிவார் அல்லரோ, பெரியாழ்வாருக்கு தெரியுமே. அதனால அவர் என்ன தெரிவிக்கிறார், வண்டவர் பூங்குழல் ஆய்ச்சி மகனாக கொண்டு வளர்க்கின்றார் என்று தெரிவிக்கிறார். வண்டவர் பூங்குழல் என்றார் வண்டு படிந்திருக்கும்படியான கூந்தலை உடையவள். இந்த வாசனைக்கா கூந்தலிலே வந்து வண்டு அப்படி மொய்க்குமா? அப்படிப்பட்ட அழகான கூந்தலை உடையவள் யசோதை. அங்கேதான் வியாக்கியானத்திலே காட்டினார், பிள்ளை அணுங்காமைக்காக தாயார் எப்பொழுதும் தங்களை அலங்கரித்திருப்பவர்களாயிற்று என்று காட்டினார். குழந்தைகள் தாயாரை பார்த்தால் எப்பொழுதும் ஆனந்தப்பட வேண்டும், மகிழ வேண்டும், சிரிக்க வேண்டும். அதற்காக தாயார் என்ன பண்ணுவலாம், எப்பொழுதும் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருப்பலாம். இப்படி அலங்காரம் இல்லாமல் தாய் போனால் ஒருவேளை தாயை பார்த்தே குழந்தை பயப்படுமோ? அதனால வண்டவர் பூங்குழல் ஆய்ச்சி மகனாக என்று அப்படி ஆய்ச்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவலக்குட்டன், குட்டன் என்கிற சொல்லுக்கு குழந்தை என்பது பொருள். ஆ கோவலக்குட்டன் என்னார் இவன் கோபால பாலகன். ஆ கோபாலர்களுக்குள்ளே இவன் பாலகனாகினாலே ஆயர் குழந்தை. அதனால அவனை கொண்டு வளர்க்கின்ற கோவலக்குட்டற்கு அப்படிப்பட்டவருக்கு கண்டமிருந்தவா காணீரே, அந்த கழுத்தை வந்து பாருங்கள் என்று அழைக்கிறாள். அந்த கழுத்து எப்படிப்பட்ட கழுத்து தெரியுமா? என்னால் அது யசோதைக்கும் தெரியாது, தேவகிக்கும் தெரியாது, ஆனால் பெரியாழ்வாருக்கு தெரியும். இவன் பண்ணின சேட்சிதங்கள் எல்லாம் தெரியும். என்ன தெரிவிக்கிறார்னா, அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் என்று தெரிவிக்கிறார். அண்டம் நாடு என்னால் மிக பெரிய வஸ்துக்கள் என்ன, மிக சிறிய வஸ்துக்கள் என்ன, ஒன்று தப்பாமல் எல்லாவற்றையும் பிரளய காலத்திலே தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொண்டிருந்தான் அல்லவா பகவான். அதை தெரிவிக்கிறார் இந்த இடத்திலே, அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் என்ன, இந்த கழுத்தின் வழியாகத்தானே எல்லாம் அவனுடைய வயிற்றுக்குள்ளே போயிற்று. போகின்ற பொழுது அடங்க விழுங்கிய என்னால் முழுவதுமாக விழுங்கிய, ஒன்றை கூட அவன் மிச்சம் விட்டு வைக்கவில்லை. அந்த சகல லோகங்களையும் நளிர்மதி சடையனும் நான்முக கடவுளும் தலையுடையமை அவர் தலைவர் முதலாம் ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கலந்து என்று அந்த பிரளயம் கொள்ளாதபடிக்கு அத்தனை ஒத்துக்களையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்து எம்பெருமான் ரட்சிச்சானாம். அது திருக்கழுத்து. திருவரங்கம் பெரிய கோவிலில் எழுந்தருள் இருக்கிறார் பெரிய பெருமாள். அந்த பெரிய பெருமாளை வர்ணிக்கின்ற தொண்டரணிக்குடி ஆழ்வாரும் கூட, அதே போல திருப்பான ஆழ்வார், பெரிய பெருமாளை வர்ணிக்கின்ற திருப்பான ஆழ்வாரும் கூட என்ன சொல்லி வர்ணிக்கிறார் என்று பார்த்தால், அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநில மெழுமால் வரை முத்துமுண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே என்று. அந்த பெரிய பெருமாளுடைய திருக்கழுத்து தான் அது. என்ன பண்ணிட்டு அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை எல்லாவற்றையும் உண்டது, முற்றும் உண்டா என்ற முற்றும் உண்டா என்று அவர் சாதித்தது எதை கொண்டு என்னால், இங்கே பெரியாழ்வார் அண்டமும் நாடும் அடங்க விழுங்கியா என்று சாதித்ததைத்தான் அவர் தெரிவிக்கிறார். இப்படி எல்லாவற்றையும் அப்படி உண்டான் பிரளயம் கொள்ளாதபடிக்கு அவளை எல்லாம் ரட்சிப்பதற்காக எம்பெருமா தான் உண்டான் அல்லவா, அப்படி உண்ட அவனுடைய திருக்கழுத்தை இங்கே செவியுங்கள் என்று காட்டுகிறார். இவனா உண்டான் என்னால் பெரிய பெருமாளுக்கே அவர் என்ன காட்டுகிறார், திருப்பான ஆழ்வார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணையுண்டவாயன் அணியரங்கம் என்று காட்டுகிறார். ஆஹா, அணியரங்கம் என்னால் அரங்கம் தான் உலகத்தை எல்லாம் உண்டவன், அவன்தான் கோவலனாய் இருந்தவன் என்று திருப்பான ஆழ்வார் காட்டுகின்றார். ஆயினாலே இங்கே பெரிய ஆழ்வார் இந்த கண்ணன் தான் பிரளய காலத்திலே உலகங்களை எல்லாம் உண்டான் என்ன அப்படி காட்டினார். அதுக்கு மேலே இன்னும் அவயவங்களுடைய வர்ணனை தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.